வணக்கம். நாளுக்கு நாள் கொரோனாவால் அமெரிக்காவில் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் வாஷிங்டன் ஆஃப் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் எவ்வளோ கொரோனா மரணங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக வாஷிங்டன் ஆஃப் யூனிவர்சிட்டி ப்ரெடிக்ட் பண்ணது 67,000. தற்போது அந்த ப்ரெடிக்ஷனில் சேஞ்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தற்போது 74,000 டெத் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக ஆன் ஸ்கேல் பார்த்தோம்னா 60,000 to 130,000 டெத் கொரோனாவால் யூஎஸில் இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மரணங்களை குறைப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சோஷியல் டிஸ்டன்சிங். கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணி சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுறது, இந்த மூணு விஷயங்களால் மட்டுமே கொரோனாவோட மரண எண்ணிக்கையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொரோனாவால் தற்போது பாசிட்டிவ் கேசஸ் கன்ஃபார்ம்டு கேசஸாக இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து 1 மில்லியனை யூஎஸில் எக்ஸீட் பண்ணி மரணங்களின் எண்ணிக்கை வந்து 55,000 தாண்டி இருக்கு. இது வரைக்கும் ரெக்கவர்டான கேசஸ் வந்து 138,000. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் பல ஸ்டேட் கவர்னர்ஸ் பல மாநிலங்களை இயக்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மாநிலங்களை இயக்கவா வேண்டாமா, அதற்குரிய பிளான்ஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜார்ஜியா இயங்க ஆரம்பித்து விட்டது. ஜார்ஜியா இயங்க ஆரம்பித்தாலும் அங்குள்ள ரிலீஜியஸ் விஷயங்கள் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்னர் சண்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மினிமலைஸ்டாக ஃபேஸ் 1 அப்படிங்கிற மூமெண்ட்ல தான் ஜார்ஜியா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக டெக்சாஸ் மாநிலத்தில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த தேர்ஸ்டேயோடு முடியுது. இந்த ஃப்ரைடேலேருந்து டெக்சாஸ் மாநிலம் இயங்க ஆரம்பிக்கும் வித் ஃபேஸ் 1 ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடி வந்து பிஸ்னஸ் எல்லாம் ஸ்லைட்டாக ரீஓப்பன் பண்ணுற மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் பார் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஒஹையோ மாநிலம் வந்து இயங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 12 இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட் கவர்னர் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியூயார்க் மாதிரி அதிகமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாநிலத்தில் May 15 வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. தற்போதைக்கு நியூயார்க் இயங்குகிற நிலைமையில் இல்லை. இருந்தாலும் நியூயார்க் இயங்க ஆரம்பித்தால் சிடிசி ரெக்கமெண்டேஷன் படி 14 நாட்கள் எந்த அளவுக்கு டெத் கர்வ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை பொறுத்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நியூயார்க் கவர்னர் கியூமோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன் இந்தியா செய்திகளுக்காக அமெரிக்கா நார்த் கரோலினாவிலிருந்து சகாயதேவி, நன்றி.